நியூஸ் என்டர்டைன்மெண்ட் எல்லாத்தையுமே அப்டேட்டடாக தெரிஞ்சுக்கணுமா? தென் சப்ஸ்கிரைப் ரெட்பிக்ஸ் 24x7. இது நம்ம சேனல். 10ஆம் தேதி மேதகு ஆளுநர் அவர்களை மாலை 5 மணிக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல் தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான சகோதரர் திரு ஸ்டாலின், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பிரதிநிதிகள், காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு ராமசாமி அவர்கள், முஸ்லீம் லீக் உள்ளிட்ட இந்த கூட்டணியில் ஒருங்கிணைந்து செயல்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைவர்கள், நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் ஆளுநர் அவர்களை சந்திக்க இருக்கிறார்கள். அவர்கள் சந்தித்து ஏற்கனவே வலியுறுத்தியதன்படி அதை தொடர்ந்து வலியுறுத்தி இப்போது இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையில் இருக்கிற அரசாங்கம் பெரும்பான்மையை இழந்து நிற்கிறது. அதிமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு பகுதியினர் பிரிந்து நிற்கிறார்கள். அவர்கள் புதுச்சேரியில் இருந்தார்கள், இப்போது வேறு மாநிலத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இப்படி பிளவுபட்டிருக்கிற சூழ்நிலையில் பெரும்பான்மை இல்லை என்கிற நிலை எல்லோருக்கும் வெளிப்படையாக தெரிகிறது. அதுபோன்ற ஒரு சூழலில் பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசாங்கம் எந்த விதமான உத்தரவுகளையும் போடுகிற போது நாளைக்கு அது கேள்விக்குறியாகிற வாய்ப்பு இருக்கிறது. ஆக பெரும்பான்மை இருக்கிறது என்று ஆட்சியில் இருப்பவர்கள் சொன்னால், முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அவர்களோடு இருக்கிற பன்னீர்செல்வம் அவர்கள் எல்லாம் சேர்ந்து நம்பிக்கை தீர்மானத்தை கொண்டு வந்து அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்பதை சட்டமன்றத்திலே நிரூபிக்கட்டும். அப்படி நிரூபித்துவிட்டு ஆட்சியை தொடர்ந்து ஆட்சியிலே அவர்கள் உத்தரவு போட்டால்தான் அதற்கு சட்டபூர்வமான அங்கீகாரம் இருக்க முடியும். நாளை யாராவது கோர்ட்டில் போய் பெரும்பான்மை இல்லாத அரசாங்கம் இந்த மாதிரி உத்தரவுகள்லாம் எப்படி போடலான்னு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, இந்த அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் முடிவுகளையும் எடுக்க முடியலை. எங்கே பார்த்தாலும் போராட்டம். நீட்டில் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள், மாணவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். அனிதா தற்கொலை செய்து கொண்டு மடிந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. துப்பாக்கிவசமாக மாணவர்கள் எல்லாம் போராடுறார்கள், தொழிலாளர்கள் போராடுறாங்க, டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க, என்ஜிஓஸ் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் போராடுறாங்க, விவசாயிகள் போராடுறாங்க, வியாபாரிகள் போராடுறாங்க. ஸோ எல்லா தரப்பு மக்களும் போராட்டத்தில் இருக்கிறார்கள். இந்த அரசு செயலற்ற அரசாங்கமாக, மத்திய அரசுக்கு பணிந்து மண்டியிட்டு கிடக்கிற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மத்திய பாஜக அரசாங்கம் இந்த அரசை தொடர்ந்து குறைந்தபட்சம் நாடாளுமன்ற தேர்தல் வரைக்காவது இழுத்து சென்று, எப்படி ஜனாதிபதி தேர்தல் துணை ஜனாதிபதி தேர்தலில் இவர்களை மிரட்டி வாக்குகளை பெற்றார்களோ, அதுபோல் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தலிலே அதிமுகவிலே ஒரு குழுவோடு கோஷ்டியோடு தேர்தலில் கூட்டணியை ஏற்படுத்தி கொண்டு அதன் மூலம் மறைமுகமாக தமிழ்நாட்டிலே காலூன்ற முடியுமா என்று பிஜேபி திட்டமிட்டு அந்த பணிகளை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது, மத்திய அரசு செய்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த சூழலில் ஆளுநர் அவர்களிடத்திலே நாங்கள் சட்டமன்றத்தை கூட்டச் சொல்ல வேண்டும், அதற்கான உத்தரவை ஆளுநர் பிறப்பிக்க வேண்டும், சபாநாயகர் சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும், பெரும்பான்மை இப்போது இருக்கிற அரசாங்கம் நிரூபிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், அதற்காக வலியுறுத்த திமுக, காங்கிரஸ் மற்றும் தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் ஆளுநரை சந்திக்கிறார்கள். இதனுடைய முடிவு தெரிந்த பிறகு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கைகள் மேற்கொள்வது என்பது குறித்து நாங்கள் கூடி பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து முடிவெடுப்போம். நீட் தேர்விலிருந்து முதலமைச்சர், சம்பந்தப்பட்ட சுகாதாரத்தினுடைய அமைச்சர், மத்தியில் இருக்கிற நிர்மலா சீதாராமன் அமைச்சர், இப்படி எல்லாரும் தந்த வாக்குறுதிகள் காற்றிலே பறக்க விடப்பட்டு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது உச்சநீதிமன்றம் சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகள் கூடாது என்று தான் சொல்லியிருக்கிறது. சட்ட ரீதியான ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடத்த நிச்சயமாக அனுமதி உண்டு ஜனநாயக நாட்டில். அந்த அடிப்படையில் நேற்று பொதுக்கூட்டம், கண்டன கூட்டம் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. திரு ஸ்டாலின் அவர்கள், நானும், திரு அண்ணன் காதிரி முகிதீன், விடுதலை சிறுத்தையினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், சிபிஎம், சிபிஐ, எல்லா கட்சிகளும், மனிதநேய மக்கள் கட்சி, எல்லா கட்சிகளும் கலந்து கொண்டு வெற்றிகரமான சிறப்பான கூட்டம் நடைபெற்றது. அங்கு நாங்கள் கூடி பேசியதனுடைய அடிப்படையிலே அடுத்த கட்டமாக மாவட்டங்கள் தோறும்
மாவட்ட தலைநகரங்களே மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வருகிற 13ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் நடத்த இருக்கிறோம். அதற்கு பின்னாலே சட்ட ரீதியாகவும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி நீட்டிலிருந்து விதிவிலக்கு பெறுவதற்கான வழிமுறைகளை கண்டறிய மீண்டும் கூடி பேசி அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அறிவிப்போம். இப்போ இன்றைக்கு கூட்டம் வந்து முன்னாள் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில முன்னாள் தலைவர்கள், முன்னாள் அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய செயலாளர்கள், சட்டமன்ற கட்சியினுடைய தலைவர், இவர்களை மட்டும் அழைத்திருந்தோம். அவர்களை அழைத்து இப்போ இருக்கிற தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள், நாளைக்கு ஆளுநரை பார்க்க போகிறது, அடுத்த கட்டங்களாக என்னென்ன செய்வது, ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியில் உட்கட்சி தேர்தல் கட்சி தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கிறது, பூத் அளவில் தேர்தல்கள் எல்லாம் நடைபெற்று முடிந்திருக்கிறது, அடுத்த கட்டமாக வட்டார அளவிலே, நகர அளவிலே, மாவட்ட அளவிலே தேர்தல்கள் இந்த மாதத்தில் நடக்க இருக்கிறது. தேர்தல் சம்பந்தமான தேர்தல் அதிகாரிகள் இருக்கிறார்கள், பிஆர்ஓஸ் இருக்கிறார்கள், ஏபிஆர்ஓஸ் இருக்கிறார்கள், வேறு மாநிலத்திலிருந்து போடப்பட்டவர்கள், திரு பாப்பிராஜு அவர்கள், திரு சஞ்சய் தத் அவர்கள், ரெண்டு தமிழ்நாட்டுக்கு ரெண்டு பகுதியாக பிரித்து ரெண்டு பிஆர்ஓஸ், அவங்களுக்கு ஏபிஆர்ஓஸ், எலெக்ஷன் நடத்துகிற அதிகாரிகள் மாவட்டத்துக்கு, தமிழ்நாட்டில் இல்லாமல் கர்நாடகா, ஆந்திரா, கேரளாவிலிருந்து எலெக்ஷன் டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ், ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ், பூத் லெவலில் ஐ மீன் பிளாக் லெவலில் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் இதெல்லாம் போட்டு தேர்தல் பக்காவாக நடக்குது. ரொம்ப வருஷங்களுக்கு பின்னால் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் முறைப்படியான தேர்தல் பூத் அளவில் நடந்து அடுத்தடுத்த கட்டமாக நடக்கிறது. இப்படி பல விஷயங்களையும் இது என்ன நடந்துருக்கிறது, இது சம்பந்தமாக அடுத்த அரசியல் நிகழ்வுகள், ஆளுநரை சந்திப்பது, சட்டமன்றத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, இப்படி மூத்த தலைவர்களோடு கலந்துரையாடல் கூட்டம் நடக்கிறது, எல்லாத்தையும் பேசினேன். திரு சிதம்பரம் அவர்கள் வந்து டெல்லியில் அலுவல் இருக்கிற காரணத்தினால அவர் வரல. டிவிகேஎஸ் இளங்கோவன் பேசினா அவர் கொஞ்சம் உடல்நலம் இல்லாமல் ஓய்வெடுக்கிற காரணத்தினால அவர் வரல, கூட்டம் நடக்கட்டும்னு சொல்கிறாரு. தங்கபாலு சேலத்தில் ஒரு கல்யாணத்துக்காக போயிருக்காரு. மற்ற பெரும்பாலான இருக்கிற தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், முன்னாள் செயலாளர்கள், இப்போ இருக்கிற செயலாளர்கள், சட்டமன்ற கட்சி தலைவர் எல்லோரும் வந்திருக்காங்க. அவர்களோடு கலந்து பேசி அடுத்தடுத்த கடை ரொட்டீன் மீட்டிங், அந்த மாதிரி முக்கிய நிகழ்வுங்கிறது மூத்த தலைவர்களை கலந்து பேசி என்னென்ன செய்யலாங்கிறதுக்காக அடுத்தடுத்த கட்டமாக கட்சியுடைய வளர்ச்சி இந்த பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காக இந்த கூட்டம் இன்றைக்கு கூட்டப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அதாவது அவர் ஏற்கனவே சொன்னதில் திருப்தி இல்லாதனால தான் திருப்பி சந்தித்து அவரை வந்து வற்புறுத்துவதற்காக போகிறோம். திருப்பி சந்தித்து இந்த வற்புறுத்தலை திருப்பி அவர்கிட்ட சொல்கிறோம், சொல்லி நீங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுங்க, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பண்ணணும். ஏற்கனவே ஜனாதிபதியையும் மனு கொடுத்துருக்கோம், அகில இந்திய லெவலில் தலைவர்கள்லாம் போய் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெரும்பான்மை இல்லாத அரசாங்கம் என்ன கஷ்டம் அதில், அதாவது ஆளுநர் எடுத்தாலும் சரி அல்லது முதலமைச்சரே எடுத்தாலும் சரி சபாநாயகரே கூட்டினாலும் சரி, ஒரு அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இருக்கிறது என்று அவர்கள் கருதுவார்களேயானால் அந்த பெரும்பான்மையை நிரூபிச்சுட்டு ஆட்சி நடத்த வேண்டியதானே. ஸோ அது கேட்குறதுல தப்பு கிடையாது, நாங்கள் கேட்குறோம், அதை கூட்ட வேண்டியது அவர்களுடைய கடமை கூட்ட வேண்டும். அப்படி இல்லைன்னா அடுத்த கட்டமாக என்ன சட்ட ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ என்ன நடவடிக்கை மேற்கொள்வது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல் தலைவர், எதிர்கட்சித் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் மற்றும் நாங்கள் எல்லாம் கலந்து பேசி அது குறித்து அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். சார், ஏற்கனவே அதெல்லாம் சொல்லியாச்சு. டிடிவியில் அவங்க மாமியார் இறந்ததுக்காக விஜய் முடிச்சிடறேன் விஜயதனியாவில் போயிட்டு வந்தேன்னு விளக்கம் சொல்லிட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. நேற்றைக்கு சபாநாயகரை ரெண்டு எம்எல்ஏக்கள் போய் பார்த்துருக்காங்க, அவங்க வேறு சட்டம் அவங்க தொகுதி சம்மந்தமாகவோ அல்லது சில பேர் கமிட்டியில் இருக்காங்க, எல்லா எம்எல்ஏக்களும் ஆளுக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கமிட்டியில் சில பேர் இருக்காங்க, சில பேர் மற்ற கமிட்டியில் இருக்காங்க, கமிட்டி கூட்டத்துக்கு போகிறாங்க அல்லது சபாநாயகர் அறையில் இருந்தால் சபாநாயகர் மரியாதை நிமித்தமாக சந்திக்கிறாங்க, அதில் ஒன்றும் தவறு கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்க ஏதாவது ஒரே ஒரு விஷயம், அவசியம் இல்லைங்க. சட்டமன்றம் நடக்கிற போது சட்டசபையில் எம்எல்ஏ தினம் கேட்டு போக வேண்டியதில்லை. சட்டசபை இல்லாதனால எம்எல்ஏக்கள் சபாநாயகரையோ முதலமைச்சரையோ பார்க்கணுன்னா எம்எல்ஏக்கள் வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. கட்சித் தலைவர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போய் சபாநாயகரை பார்க்கணும், முதலமைச்சரை பார்க்கணுங்கிற கட்டாயம் சட்டம் கிடையாது. அதனால அதாங்க இல்லை, எந்த அமைச்சரையும் பார்க்கலாம், முதலமைச்சரை பார்க்கலாம், சபாநாயகரை பார்க்கலாம், என்ன அது
ஆனா கட்சிக்கு ஒரு நிமிஷம் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வந்து அணிமாரி வாய் ஓட்டு போட வாய்ப்பு இருக்குன்ற ஒரு குற்றச்சாட்டு நிலையில அதாவது அதாவதுங்க சபாநாயகருக்கும் அணி ஓட்டு போடுறது சட்டசபையில் கூட்டம் நடக்கும் போது தான் அந்த பிரச்சனை. அதாவது சபாநாயகரை பார்க்கலாமான்னு கேட்டீங்க, பார்க்கலாம். ஒரே நிமிஷம், யார் யார் என்னங்க நடந்ததில்லை உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லி சொல்லிட்டா போகிறாங்க. யார் வேணாலும் எம்எல்ஏ வந்து முதலமைச்சர் தொகுதி சம்மந்தமாக பார்க்கணும், ஒரு மந்திரியை பார்க்கணும், மனு கொடுக்கணும், சபாநாயகரை பார்க்கணும், பேசணும். அது எந்த கட்சி தலைவர்கிட்டையும் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அனுமதி வாங்க முடியல. அப்படி பார்த்துட்டு அவங்க கட்சிக்கு விரோதமாகவோ கட்சிக்கு புறம்பாகவோ அவங்கள்ட்ட ஏதாவது மனு கொடுத்தாங்களா, பேசுனாங்களா, அந்த தகவலை பத்திரிகையில் உங்கள்கிட்ட சொன்னாங்களா, அப்படி சொன்னால் இன்னாரை பார்த்துட்டு சபாநாயகரை முதலமைச்சரை பார்த்து கட்சிக்கு விரோதமாக சொல்லியிருக்காங்களேன்னு கேட்டிங்கன்னா பதில் சொல்லலாம். பார்க்குறதே பார்த்ததே தப்புன்னு எப்படி சொல்ல முடியும்? பார்க்குறதுல வந்து ரெண்டு எம்எல்ஏ போய் பார்த்துருக்காங்க, பார்க்குறது ஒன்று அது அவங்க அவசியம் இல்லையே, உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்க பார்த்தது கட்சிக்கு விரோதமாக இருந்து உங்கள்கிட்ட சொல்லியிருந்தால் நீங்கள் கேளுங்க, நான் விரோதமான பதில் சொல்லலாம். எதுக்காக போனீங்க இன்றைக்கி? இன்றைக்கி எங்கே உட்காந்துருக்கீங்க, யாரை பார்க்குறீங்கன்னு தினம் என்கிட்ட அனுமதி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது கட்சிக்கு விரோதமாக அவர்கள் செயல்படவில்லை, அவங்க பார்த்ததில் தப்பு கிடையாது. வேறு கேள்வி இன்னொன்று, அணிமாரி ஓட்டு போடுவாங்க அதெல்லாம் வந்து இந்த மாதிரி பத்திரிகைகளில் இது கூட ஒரு தினப்பத்திரிகையில் அஞ்சு எம்எல்ஏக்கள் பேசப்பட்டிருக்கிறார்கள், அதெல்லாம் வருது. இதெல்லாம் அப்பட்டமான தவறான முற்றிலும் தவறான செய்திகள், அது மாதிரி கிடையாது. எட்டு எம்எல்ஏக்களும் ஒற்றுமையாக இருக்கிறார்கள். காங்கிரஸ் தலைமை என்ன முடிவெடுக்குதோ அதற்கு ஏற்ப, அகில இந்திய தலைமையுடைய முடிவுக்கு ஏற்ப எல்லாரும் ஒற்றுமையாக, நேற்று கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் போன வாரம் எம்எல்ஏக்கள்லாம் கூப்பிட்டு பேசினேன், எல்லா எம்எல்ஏக்களும் ஒன்றாக ஒற்றுமையாக காங்கிரஸில் இருக்கிறார்கள். காங்கிரஸ் தோழமை கட்சிகளோடு பேசி என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு ஏற்ப எங்களுடைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள். எந்த கருத்து வேறுபாடும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் தான் போட்டுக்கிறீங்க திருநாகூர் மேலே கோபமாக நாலு எம்எல்ஏ போகிறாருன்னு போடுறீங்க, அப்புறம் நாலு எம்எல்ஏ யாரோ பேசுறாருன்னு போடுறீங்க. இதெல்லாம் ஊடகங்களும் பத்திரிகைகளும் சொல்லுகிற இட்டுக்கட்டி சொல்லுகிற கதைகளாகும், அதில் கொஞ்சமும் உண்மை கிடையாது. பிஜேபியோடு கூட்டணி வைத்து வைப்பதை புரட்சியில் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆன்மாவோ, அவர்கள் அம்மாவாக கருதுகிற குலதெய்வம்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்க ஜெயலலிதா ஆன்மாவோ பிஜேபியோடு அவர்கள் கூட்டணி போடுவதை கண்டிப்பாக மன்னிக்காது. பிஜேபியோடு உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் கூட்டணி போடுறது அவர்கள் அன்பால் போடுகிறார்கள் என்று நான் நினைக்கவில்லை. பிஜேபி ஆட்சி மீது இருக்கிற பயத்தால் கூட்டணி போடுகிறார்கள், அல்லது பிஜேபி அரசு மிரட்டி நிர்பந்தப்படுத்தி கூட்டணியை ஏற்படுத்துகிறது. இது பயத்தால் வருகிற கூட்டணியே தவிர பாசத்தால் வந்துள்ள கூட்டணி அல்ல. வருவார் சீக்கிரம். இப்போ உள்ளாட்சி கட்சி தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு. கட்சி தேர்தலுங்க என்ன சொல்லியிருந்தேன், எப்படி எப்போ ஏங்க பல்லக்கு தூக்கணும்? இப்பவும் நாங்கள் யாருக்கும் பல்லக்கு தூக்கலையே, இப்போ யாருக்கும் பல்லக்கு தூக்கிட்டாருக்கோ ஒருத்தருக்கும் பல்லக்கு தூக்கலையே. அதாவது காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்தும், தலைவர் ராகுல் காந்தி வருவார்னு சொன்னேன். இப்போ உள்ளாட்சி தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு, கட்சி தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கு. கட்சி தேர்தல் நடந்துக்கிட்டு இருக்கிற போது வட்டாரல தலைவர், மாவட்ட தலைவர் இந்த தேர்தலெலாம் முடிவு பெற்ற பிறகு இந்த மாதத்தில் முடிஞ்சிடும். அதுக்கு பின்னாடி தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து வருவார், கூட்டங்களில் பங்கேற்பார். ஆமாம், நாங்கள் அரசியலுக்காக பண்ணிகிட்ருக்கோம், இவங்க துறவரம் போகிறதுக்காக நடத்திட்டுருக்காங்களா பிஜேபியை? எல்லோரும் அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லா கட்சியும் அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களும் அரசியல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன அரசியல் பண்ணுறாங்க? நாங்கள் தர்றோம் தர்றோன்னு ஏன் சொல்லி ஏமாற்றிட்டு இருந்தாங்க, அதில் அரசியல் இல்லையா? நீட் தேர்லேருந்து விதிவிலக்கு வரும்னு மத்திய அமைச்சர்லேருந்து எல்லோரும் சொல்லிட்டு இருந்தாங்க, இதே தமிழிசை சொன்னாங்க, மத்திய அமைச்சர் சொல்கிறாங்க இப்போ கண்டிப்பாக நீட் தேர்வு வந்தால் அதனால் மாணவர்களுக்கு பலன் கிடைக்கும்னு மாற்றி சொல்கிறாங்க. அதனால் இது அவர்கள் முடியும்னு நினச்சது முடியாமல் போனவுடனே இயலாமையை மறைப்பதற்காக அவர்கள் பல்வேறு காரணங்களை சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான். ரெண்டாவது, ஏற்கனவே நான் சொன்னேன், இந்த நீட் தேர்வில் மூணு சப்ஜெக்டில் வந்து 100க்கு 100, 2.5 மார்க்கு தான் ஃபுல் டோட்டலில். அனிதா ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி, தலித் தொழிலாளியுடைய மகள், டாக்டர் ஆகிற கனவில் இருந்தார். அந்த கனவு நொறுங்கிய காரணத்தினாலே தற்கொலை செய்து கொண்டு மடிந்திருக்கிறார். ஸோ அந்த மூட்டை தூக்குகிற அந்த தொழிலாளி, தலித் சகோதரர், தன் மகளுக்கு பட்ட கஷ்டமெல்லாம் வீணாயிடுச்சு. அந்த குடும்பம் அவரை நம்பி இருந்தது, இப்போ வறுமையில் கஷ்டப்படுகிறது. தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில், தமிழ்நாடு அறக்கட்டளை காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளையின் சார்பில்
அந்த அனிதா அவருடைய குடும்பத்திற்கு 500,000 ரூபாய் நிதி அளிக்கப்படுகிறது என்பதையும் வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன பணம் கொடுக்கிறது உயிருக்கு நஷ்டஈடாகாது, இருந்தாலும் அந்த குடும்பம் கஷ்டப்படுகிற குடும்பம், தலித் குடும்பம், ஒரு மூட்டை தூக்குற தொழிலாளி, அதனால் அந்த குடும்பத்துக்கு 500,000 ரூபாய் அறக்கட்டளை சார்பிலே வழங்கப்படுகிறது.